கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மகிழ்ச்சியான நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை இந்நாள் வரையிலும் சிறப்பாக ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை காட்ஸ் ஏஞ்சல்ஸ் யூடியூப் சேனல் வழியாக பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் அருள் தந்து கொண்டிருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இறை வார்த்தைகளின் வழியாய் கடவுள் நம்மோடு செயல்படும்படியாய் இறை பாதம் பணிந்து வேண்டுதல் செய்வோமாக. கடவுளே, உம்முடைய சத்தியமான வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். நேரங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் நித்தியமான பாதையிலே தினந்தோறும் கடந்து செல்ல ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்வீராக. நீர் பேசும், நாங்கள் அனைவரும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கட்டும். அதன் வழியாக கிடைக்கின்ற மீட்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகின்றோம். ஜபங்கேளும் அருள் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளின் இந்த காலை வேளையில் திருமறையிலிருந்து பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே நடந்த ஒரு உண்மையான நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நான் ஆசிக்கின்றேன். இஸ்ரவேலிலே பஞ்சம் ஏற்பட்டு கொண்டிருந்த அந்த காலத்திலே திஸ்பியனாகிய எலியா என்கின்ற இறைவாக்கினர் இஸ்ரவேலிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய கடவுளுடைய வார்த்தை எலியா இறைவாக்கின் மூலமாக சொல்லப்படுகின்றது. சாரிபாத் என்கின்ற அந்த ஊரில் காணப்படுகின்ற ஒரு கைம்பெண்ணுக்கு ஆண்டவராகிய கடவுள் கட்டளை கொடுக்கின்ற ஒரு காரியமும் இந்த கைம்பெண் மூலமாக எலியா இறைவாக்கினர் போஷிக்கப்படுவதையும் ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை காண முடிகின்றது. பிரியமானவர்களே, இந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்ற செய்தியை நாம் இந்த நேரத்திலே தெளிவாக கேட்கலாம். அன்பானவர்களே, பஞ்சம் என்பது அது கொடுமையான ஒன்று. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் பல இடங்களிலே மக்கள் பசியினாலே வேதனைப்படுகின்றார்கள். உணவு இல்லாதபடிக்கு கஷ்டப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். தினந்தோறும் வேலை வாய்ப்புகள் இல்லை. குடும்ப வாழ்விலே பலவிதமான நெருக்கங்களின் மூலமாக பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரவேலிலும் கடந்த காலங்களிலே பஞ்சம் ஏற்பட்ட போது அருமையான இந்த எலியா இறைவாக்கினருக்கு ஆண்டவராகிய கடவுள் மூலமாக அங்கே வார்த்தை சொல்லப்படுகின்றது. காகத்தின் மூலமாக உணவை கொடுக்கின்றார். அந்த உணவை பெற்றுக்கொண்டு வாழ்ந்த நேரத்திலே அங்கே காணப்படுகின்ற சாரிபாத் ஒரு விதவைக்கும் ஆண்டவராகிய கடவுள் கட்டளை கொடுக்கின்றார். அப்போதுதான் எலியா இறைவாக்கினர் சாரிபாத் ஊருக்கு நேராக கடந்து செல்கின்றார். அங்கே அந்த விதவையை பார்க்கின்றார். விறகு பொறுக்கி கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு நேராக கடந்து வந்தபோது அருமையான இந்த பெண்மணியிடத்திலே குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே இந்த அருமையான இந்த தாயானவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கும்படியாக கடந்து சென்றபோது ஏதாவது சின்ன ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறார். அப்போதுதான் எலியா இறைவாக்கினரை பார்த்து அருமையான இந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள், பானையிலே கொஞ்சம் மாவு தான் இருக்கிறது, கலசத்திலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, இதை நாங்கள் சாப்பிட்டு விட்டு நானும் என்னுடைய மகனும் இறந்து போவதற்காக ஆயத்தப்படுகின்றோம் என்று அந்த இறைவாக்கினரோடு சொல்லுகின்றார்கள். பிரியமானவர்களே, அப்போதுதான் இந்த அருமையான இந்த இறைவாக்கினர் எலியா சொல்லுகின்றார்கள், அதிலே ஒரு சிறிய அப்பத்தை சுட்டு கொண்டு வா,
ஒரு சின்ன ஒரு அடையை சுட்டு கொண்டு வா என்று அந்த இடத்தில் சொல்லுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்போது இந்த அன்புக்குரிய தாயானவர்கள் கடந்து செல்கின்றார்கள். சொன்ன அந்த வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்து இந்த இறைவாக்கினருக்கு அதை கொண்டு கொடுக்கின்றார்கள். அங்கே இந்த பகுதியிலே இந்த நிகழ்வுகளை நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான கருத்து என்ன என்று பார்க்கும்போது, இந்த கைம்பெண் ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கின்றார்கள், வறுமையானவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இறைவாக்கினர் எலியா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கவனமாக கேட்டார்கள். கவனமாக கேட்டு அதன் அடிப்படையிலே அவர்கள் உதவி செய்கின்றதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக, இந்த அருமையான தாயானவர்கள் இறைவாக்கினர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அடிபணிந்தார்கள், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பண்பு அப்படி வாழ்வுக்குள்ளே இருந்தது. பானையில் கொஞ்சம் மாவு தான் இருக்கிறது, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது என்று சொல்லி முறுமுறுக்கவில்லை. இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற போது முறுமுறுப்பு என்பது அதிகமான மக்களுடைய வாழ்க்கையிலே இருப்பதை நாம் காண முடிகின்றது. ஆனால் இந்த கைம்பெண் அந்த இயலாமையில் இருந்த அந்த சூழ்நிலையிலும் கூட, இல்லாமையில் இருந்த அந்த நிலையிலும் கூட முறுமுறுப்பு இல்லாதபடிக்கு இறைவாக்கினர் எலியா சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தவராய் ஏற்றுக்கொண்டவராக கடந்து செல்கின்றதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, இந்த அருமையான தாயானுடைய வாழ்வுக்குள்ளே இருந்த இன்னொரு முக்கியமான பண்பு என்ன என்று பார்க்கும்போது, கடவுளுடைய வார்த்தையை நம்பினார்கள். நீ எனக்கு ஒரு சிறிய ஒரு அப்பத்தை அந்த இடத்திலிருந்து செய்து கொண்டு வருகின்ற போது உன் பானையிலே மாவு குறைந்து போகாது, கலசத்திலே எண்ணெய் ஒருபோதும் தீர்ந்து போகாது என்று இறைவாக்கினர் சொல்லுகின்றார்கள். அந்த வார்த்தையை முழுமையாக அவர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை அருமையான இந்த தாயானுடைய வாழ்வுக்குள்ளே இருந்ததை காண முடிகின்றது. இறைவாக்கினருக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடியினாலே இறைவாக்கினர் எலியா அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நேர்த்தியாக செய்தபடியினாலே ஆண்டவராகிய கடவுள் அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தந்து நன்மைகளை கொடுத்து நடத்தினார் என்று ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். புதிய பாட்டை நாம் வாசிக்கின்ற போது லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 21வது அதிகாரத்தினுடைய முதல் 4 வசனங்களை படிக்கின்ற போது, ஒரு ஏழை கைம்பெண் தனக்கு இருந்ததையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காணிக்கை போடுகின்றதை பார்க்கிறோம். இல்லாமையிலே இயலாமையிலே அவர்கள் போட்ட அந்த காணிக்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கீகரித்து அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இந்த அருமையான இந்த தாயானவர்களும் எலியா இறைவாக்கின் அங்கே கடந்து வந்தபோது இயலாமையிலே இல்லாமையிலே உதவி செய்தபடியினாலே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்தார் என்று சொல்லி திருமறையிலே நாம் வாசிக்கின்றோம். நாம் பிரியமானவர்களே, இதிலே சொல்லப்படுகின்ற இந்த காரியத்தை அழுத்தமாக ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற போது ஒரு முழுமையான பற்றுறுதி அங்கே வெளிப்படுகின்றது. கடவுள் மீது முழுமையான ஒரு நம்பிக்கை அங்கே அதிகமாக வெளிப்படுகின்றதை பார்க்கிறோம். இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற எண்ணம் அங்கே செயல்படுகின்றதை காண முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்று இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஆண்டவர் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்கு வல்லமையுள்ள கடவுளாக இருக்கிறார். கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ண வேண்டும், ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமான வாழ்வை தொடர வேண்டும் என்று அங்கே திருமறையிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதை காண முடிகின்றது. தொடர்ந்து வருகின்ற பகுதிகளை நாம் வாசிக்கின்ற போது, இந்த பெண்மணியினுடைய மகன் மரித்து போகின்றான். அந்த வேளையில் எலியா இறைவாக்கினரோடு வந்து சொல்கின்றார்கள், தங்களுடைய வேதனைகளை அங்கே தெரியப்படுத்துகின்றார்கள். இந்த இறந்து போன அந்த மகனையும் கூட அங்கு உயிர்ப்பிக்கின்றதை பார்க்கிறோம். உயிரோடு அந்த மகனை இந்த அருமையான கைம்பெண்ணுடைய கரங்களிலே கொடுப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை முழுமையாக நம்பினபடியினாலே, ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவாக கேட்டபடியினாலே, இறைப்பணியாளர் அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே,
கர்த்தர் அவருடைய வாழ்வை ஆசீர்வதித்தார். அந்த பஞ்சகாலம் முடியும் வரையிலும் தேவையான உணவை ஆண்டவர் கொடுத்து பானையிலே அந்த மாவையும் கலசத்திலே எண்ணெய் குறையாமல் செய்து கர்த்தர் அவர்களை நடத்தினதை போல இன்னைக்கு நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த லாக்டவுன் இந்த காலகட்டங்களிலே நாம் காணப்படுவோம். ஆண்டவரை நம்பி நாம் செயல்படுகின்ற போது நிச்சயமாகவே கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்விலும் ஒரு செழிப்பான காலங்களை கொண்டு வரும் என்று ஆண்டவருக்குள் நாம் விசுவாசிப்போம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வின் பயணத்தை தொடருவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நிறைவன் பாதையிலே வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் இந்த நாளிலும் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இல்லாமை இயலாமை போன்ற காரியங்கள் எங்கள் வாழ்விலே கடந்து வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் அடிபணிகின்ற போது உம்முடைய திருவுள திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுகின்ற நேரத்திலே இன்னும் ஆண்டவராகிய கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்கின்ற உறுதியான பற்றுறுதியை எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்து வழி நடத்துவீராக. இந்த நாளிலும் சத்தியமான நம்முடைய வார்த்தைகளை நம்பிக்கையின் அடிப்படையில் கேட்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கின்றீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்போதும் இந்த ஜபத்திலே தங்களை இணைத்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தமது மக்களை ஆண்டவர் தாமே நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிலையான ஒரு மீட்பையும் ரட்சிப்பின் அனுகூலங்களையும் ஆண்டவர் தந்து வழி நடத்துவீராக. சாரிபாத் ஊர் கைமண்ணுடைய வாழ்விலே அற்புதங்களை செய்த ஆண்டவர் இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்துணை தமது பிள்ளைகளுடைய வாழ்விலும் அற்புதங்களை செய்யும். வறுமைகள் மாறட்டும், கஷ்டங்களை ஆண்டவர் மாற்றும். எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவர் செழிப்பை தந்து நிறைவாக நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கவலைகள் கண்ணீர்கள் துக்கம் துயரங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். வாழ்வு தருகின்ற ஆண்டவரை பற்றி கொண்டு புனிதமாய் தங்கள் வாழ்வின் பயணத்தை தொடருவதற்கு எல்லாமல்ல கடவுளே நிற்கிறவை செய்வீராக. இந்த வார்த்தைகளின் வழியாக கடவுள் எங்களோடு பேசியிருக்கிறார், எங்களை தொட்டிருக்கின்றார், ஆண்டவர் நன்மைகளை தந்திருக்கின்றார். ஆசீர்வாதமாக எங்களை நடத்தி எந்த விதமான குறைவில்லாமல் சிறப்பாக எங்களை வழிநடத்துகின்றார் என்று சொல்லுகிற உயிர் மீட்சியின் அனுபவத்தோடு கூடிய உயிருள்ள சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட ஆண்டவர் உதவி செய்வீராக. இதன் மூலமாக வருகின்ற துதிகன மகிமையெல்லாம் உமக்கே வந்து சேர ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தைகளை நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் கேட்டிருக்கின்றோம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்கின்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். ஆமேன்.